அனைவருக்கும் வணக்கம் இது பிகின் ஸ்டடீஸ் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பன்னிரெண்டாம் வகுப்பு பாடம் நாலு கணிதத்தில் பயிற்சி நாலு புள்ளி நாலு பார்க்க போகிறோம் இந்த நாலு புள்ளி நாலில் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க இந்த கொடுத்துருக்காங்க பயிற்சி நாலு புள்ளி நாலில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா முதன்மை மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்து மூணு கணக்கு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொரு கணக்காகவே பார்க்கலாம் வாங்க ஆ சார் பார்க்கலாம் இப்போ நீங்கள் கேட்கலாம் என்ன சார் எல்லா கணக்கையும் மூணையுமே எழுதிட்டீங்க அப்படின்னு கேட்கலாம் காரணம் இருக்குது ஏன்னா ஈஸியாக உங்களுக்கு அப்படின்னா தான் புரியும் எப்படி அடுத்தடுத்து எழுதினாதான் ஈஸியாக புரியும் அது எப்படி சார் புரியும் அப்படின்னு கேட்கலாம் ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்குவோம் இப்போ நம்ம எப்பயும் தான் சி இன்வெர்ஸ் ஆஃப் டூ பை ரூட் த்ரீ ஈக்குவல்டு நம்ம ஒய்ன்னு தான் எப்போயும் எடுப்போம் நம்ம சொல்லி கொடுக்குற ஒய் அப்போ ஒய் எடுத்தாச்சு பட் தென் இதுக்கடுத்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீக் இன்வெர்ஸிக்கிட்டு போனால் சீக்கா மாறும் அப்போ சீக்கன் ஒய் இஸ் ஈக்குவல் டு டூ பை ரூட் த்ரீனு கிடைக்கும் நான் உங்களுக்கு இப்போயும் ஒன்று தெளிவாக சொல்கிறேன் இந்த சீக்கன் காட்டு கொசீ இந்த மாதிரி வந்தால் அதோட தலைகிலேயே நீங்கள் சூஸ் பண்ணுங்கன்ற அப்போ என்னன்னா சீக்கன் ஒய் இஸ் ஈக்குவல் ஒன் பை காஸ் ஒய் அப்போ சீக்கனுக்கு தலைகிலி காசு காட்டுக்கு தலைகிலி டேனு கொசீகனுக்கு தலைகிலி சைனு அப்போ அதை ஃபாலோ பண்ணோம் அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒன் பை காஸ் ஒய் சீக்வல் டு டூ பை ரூட் த்ரீனு கிடைக்கும் அப்போ என்ன சார் பண்ண அப்படின்னு கேட்கிங்களா அப்போ இதை தலைகிலியாக போட்டால் என்ன வரும் காஸ் ஒய் சீக்வல்டு ரூட் த்ரீ பை டூன்னு கிடைக்குது இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ் ஒய்யோட மதிப்பு ரூட் த்ரீ பை டூ அப்போ காஸ் ஒய் ஒய்சி கோல்டு ரூட் த்ரீ பை டூவோட ஆன்சர் என்னென்னா காஸ் பை பை சிக்ஸ் அதாவது காசு முப்பது டிகிரியில் வரும் அப்போ ரெண்டுமே இப்போ நம்மளுக்கு காசையும் காசையும் அடிச்சுட்டு ஒய் சி கோல்டு பை பை சிக்ஸ் அப்படின்னு போட்டுடலாமா சார் அப்படின்னு கண்டிப்பாக போட்டுடலாம் ஏன்னா காசோட வேல்யூன்னு உங்களுக்கு தெரியும் ஜீரோ டூ பைக்குள்ளே இருக்கணும் இது இருக்குது அப்போ இது தான் ஆன்சர் இப்போ தென் அப்படியே நம்ம செகண்ட் சமுக்கு போயிடலாம் இப்போ செகண்ட் சம்மும் அதே போல தான் காட் இன்வெர்ஸ் ஆஃப் ரூட் த்ரீன்ருக்கு இதை நம்ம எப்பயும் போல் ஒய்னே எடுத்துக்கலாம் தென் இதுக்கடுத்து இந்த கார்ட் இன்வெர்ஸ் இங்கிட்டு போனால் காட்டாக மாறும் அப்போ காட் ஒய் இஸ் ஈக்குவல் டு ரூட் த்ரீ அப்படி கிடைக்குது இப்போ ரூட் த்ரீ கிடைச்சது சார் இதுக்கடுத்து என்ன சார் பண்ணணும் அப்படின்னீங்களா அதே போல் தான் காட் ஒய்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டேன் ஒய் அப்போ ஒன் பை டேன் ஒய் சீக்குவல் டு ரூட் த்ரீ போட்டுக்கலாமா கண்டிப்பாக போட்டுக்கலாம் அப்போ இதுக்கடுத்து என்ன சார் எப்பையும் போல தான் தலைகிழி போட்டால் டேன் ஒய் சீக்குவல் டு ஒன் பை ரூட் த்ரீனு கிடைக்கிது அப்போ டேனோட மதிப்பு எப்போ சார் ஒன் பை ரூட் த்ரீ அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பார்க்கலாம் நீங்கள் நல்லா யோசிச்சிங்கன்னா அதே போல தான் டேன் ஒய்யோட வேல்யூவும் டேன் பை பை சிக்ஸில் தான் ஒன் பை ரூட் த்ரீயாக அடையுது அப்போ இப்போயும் டேன் டேன் அடிச்சு ஒய் இஸ் ஈக்குவல் டு பை பை சிக்ஸ் அப்படின்னு சொல்லிடலாமா கண்டிப்பாக சொல்லலாம் ஏன்னா டேனோட வேல்யூ மைனஸ் பை பை டூ டூ ப்ளஸ் பை பை டூக்குள்ளே இருக்கும் ஸோ அப்போ நம்ம கண்டிப்பாக சொல்லிடலாம் இப்போ அப்படியே தேர்ட் சம்முக்கு போகலாம் இப்போ தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா இதுவும் கொஞ்சம் க்ரிட்டிக்கல் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்பையும் போல தான் கொசிக் இன்வெர்ஸ் ஆஃப் மைனஸ் ரூட் டூ இஸ் ஈக்குவல் டு ஒய்னே எடுத்துக்கோங்க இப்போ நான் உங்களுக்கு ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா கொசிகின்வாசிக்கிட்டு போகும்போது கொசிக்கா மாறும் அப்போ கொசிகன் ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரூட் டூன் கிடைக்கும் அப்போ இதே மாதிரி ஸ்டெப்பு தான் என்னென்னா கொசிகன் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை சைன் ஒய் ஏன்னா தலைகீழி அவ்வளோதான் இப்போ அப்போ என்ன எழுதுறேன்னா ஒன் பை சைன் ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரூட் டூன்னு தெரியுது அப்போ இந்த சைன் ஒய்யை தலைகிலா போடுங்க அப்போ சைன் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் ஒன் பை ரூட் டூ இப்போ மாட்டினீங்க என்ன சார் மாட்டினேன் அப்படின்னு கேட்குறீங்களா அவ்வளோலாம் ஒன்றும் இல்லை சும்மா சொல்கிறேன் இப்போ எதுக்கு சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு தெரியும் சைன் ஒன் பை ரூட் value வேல்யூ பை பை ஃபோர் அப்போ நீங்கள் என்ன எழுதணும்னா சைன் ஒய்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் பை பை ஃபோர் அப்போ இதுக்கடுத்து என்ன சார் இங்கே முன்னாடி மைனஸ் இருக்கேன் அப்படின்னு வைங்களாம் சைனுக்கு தான் ஒரு பண்பு இருக்குது என்ன இருக்குது sin மைனஸ் டீட்டா equal to மைனஸ் சைன் டீட்டா இப்போ இந்த மைனஸ் உள்ளே இருக்குது அப்ப இந்த மைனஸை உள்ள வச்சுக்கலாம் அப்போ சைன் ஒய் இஸ் equal to சைன் மைனஸ் பை பை ஃபோர் இப்போ கேட்கலாம் சார் இந்த சைனே இந்த சைனே ஆயிடுச்சுட்டு is equal to மைனஸ் பை பை ஃபோர் ஆன்சர் வச்சிக்கலாமான்னு வச்சுக்கலாம் ஈஸியாக ஏன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சைனோட வேல்யூ நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா மைனஸ் பை பை டூ டூ ப்ளஸ் பை பை டூக்குள்ளே தான் இருக்கணும் அப்போ இங்கே மைனஸாக அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ இது தான் இந்த மூணு கணக்கோட ஆன்சர் அதாவது பைபே சிக்ஸ் பைபே சிக்ஸ் மைனஸ் பைபை ஃபோர் இப்போ நம்ம நீங்கள் கேட்கலாம் சார் இதெல்லாம் பார்க்க என்ன சார் டவுட்டாக இருக்கே அப்படின்னு கேட்கலாம் இருங்க புக் ஆன்சரோட செக் பண்ணிக்கலாம் வாங்க இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள் பயிற்சி நாலு புள்ளி நாலில் ஃபஸ்ட்டு சமில் ஃபர்ஸ்ட்டுக்கு பைபே சிக்ஸ் பைபே சிக்ஸ் மைனஸ் பை பை ஃபோர் அப்போ நம்ம செஞ்ச மூணு கணக்குமே கரெக்டாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம பிகின் ஸ்டடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கலாம் பை பாய்